ஹாய் எவ்ரிவன், மாலை வணக்கம் அனைவருக்கும். டிஎன்செட் ஜூன் 2024க்கு யூனிட் 9ஓட ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரிவிஷன் இட் இஸ் அண்ட் யூனிட் 9 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ரிவிஷன். தட் இஸ் ஃப்ரீடம் மூமெண்ட் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், சரிங்களா? ஸோ இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஃப்ரீடம் மூமெண்ட் பற்றினதும், அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஹவு இந்தியா வாஸ் சின்ஸ் 1947 டில் நவ், சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அது ரிலேட்டடா எந்த விதமான கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஸோ ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க யூனிட் 7 யூனிட் 8ல படிச்ச விஷயங்கள் கண்டிப்பா வந்து யூனிட் 9லயும் உங்களுக்கு கம்பைண்டா கேட்கப்படும், சரிங்களா? ஸோ எஸ்பெஷலி ஆர்கனைசேஷன்ஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பலதரப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், அந்த ஆர்கனைசேஷன் ரிலேட்டடா நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க, சரிங்களா? ஸோ லெட் அஸ் சி ஃப்ரீடம் மூமெண்ட் டுடே. அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த கிளாஸ் ஃப்ரம் ப்ரொஃபஸர் அகாடமி, வி ஆர் ஆஃபரிங் கோர்சஸ் ஃபார் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட், சரிங்களா? ஸோ நாட் ஒன்லி ஃபார் ஜூன் செஷன், யூ கேன் ஆல்சோ ஹாவ் ஆக்சஸ் ஃபார் தட் டிசம்பர் செஷன் ஆல்சோ. அப்கமிங் செஷன்ஸ்க்கும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் யூ கேன் காண்டாக்ட் த நம்பர் கிவன் இன் த ஸ்லைட், சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான எல்லா டீடைலும் கொடுப்பாங்க. அண்ட் லெட் அஸ் கெட் இன் டு த ரிவிஷன். So today revision is entirely based on organizations, especially Indian National Congress. So previous year question papers la Indian National Congress related avum matha organizations related avum enna enna kelvigal irukko adhu dhaan namma innikku revision panna porom. So the organizations nu vandutale adhu romba important ana topic. So many leaders had formed various organizations, seringla? So nariya organization irukudhu. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் ரூல் மூமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஹோம் ரூல் லீக், இந்தியா லீக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கும். ட்ரேட் யூனியன் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் இருக்கும். இது பற்றின கேள்விகள் எல்லாம் நிறைய கேட்பாங்க, சரிங்களா? ஸோ லெட் அஸ் சி த க்வெஸ்சன்ஸ் ரிலேட்டட் டு த ஆர்கனைசேஷன் அண்ட் காங்கிரஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல இருந்து தான், அதாவது ரைஸ் ஆஃப் நேஷனலிசம்ல இருந்து உங்களுக்கு இந்த யூனிட் ஸ்டார்ட் ஆக போகுது. ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து, விச் இஸ் 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம், இந்த நேஷனலிசம் வந்து பெரிய அளவில் உருவாச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராப்பராக ஃப்ரீடம் மூமெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த 1857க்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா 1885, சரிங்களா? ஸோ 1885 ஒரு முக்கியமான வருடம்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், சரிங்களா? ஸோ 1885 ஒரு முக்கியமான வருடம். இந்த வருடத்தோட இணைந்து என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரிலேட்டட் டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றத பற்றி, அது ரிலேட்டடான ஆர்கனைசேஷன் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடாக நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு, அதனால தான் ஆர்கனைசேஷன் செப்பரேட் டாப்பிக்காக எடுத்து நம்ம இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ வாஸ் அ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் ஃபவுண்டட் ஆன் 31 ஆகஸ்ட் 1920? You can answer in the comment. So options are Lala Lajpat Rai, Diwan Chaman Lal and Joseph Baptista N.M. Joshi. So the naalu pethula All India Trade Union Congress found pannadhe yaaru and first president yaarunu ketirukanga, and the answer is ஆப்ஷன் ஏ, சரிங்களா? ஸோ லாலா லஜபதி ராய் தான் 1920ல் ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸை ஃபவுண்ட் பண்ணுறாரு, அண்ட் ஆல்சோ ஹி பிகேம் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் இந்த டேட் வந்து ட்விஸ்டடாக கேட்கலாம், சரிங்களா? ஸோ வென் த ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் வாஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தேதிகளும் டைம் லைன் வைஸ் தெளிவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நிறைய இடங்களில் தேதிகள் க்ரொனாலஜிக்கலோட க்வெஷ்சன்ஸ் வரும், எஸ்பெஷலி ஒரு க்வெஸ்சன் டெஃபினட்டாக ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் விச் செஷன் காங்கிரஸ் பாஸ் த ரெசல்யூஷன் ஆஃப் பூர்ண ஸ்வராஜ், சரிங்களா? ஸோ பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லும்பொழுது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு ரிசொல்யூஷனை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எந்த செஷன்ல வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் சச் செஷன், இந்த பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த செஷன் ஆனது 1929ல் நடந்தது, சரிங்களா? ஸோ அப்போ
எந்த ஊர்ல, எந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த செஷன் நடந்திருக்குன்றது கேள்வி. லாகூர் செஷன், கல்கட்டா செஷன், மெட்ராஸ் செஷன் அண்ட் லக்னோ செஷன். ஓகே, லெட் அஸ் சீ தி ஆன்சர். அண்ட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் லாகூர் செஷன். சரிங்களா? ஸோ பூர்ண ஸ்வராஜ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசொல்யூஷன் எடுக்கிறாங்க. 1929ல வந்து இது நடக்குது. அண்ட் ஜான்வரி 26, 1930 ஸ்வராஜ் டேயா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸே வாங்கல, ஆனால் அந்த ஸ்வராஜ் டே செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ ராவி, சரிங்களா? ஸோ ராவின்னு சொல்லப்படுற அந்த நதிக்கரையில வந்துட்டு சுதந்திர கொடி ஏற்றப்படுது. சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ஸ்வராஜ்யா டே வந்து செலிப்ரேட் பண்ணது. அதுக்கான டிசிஷன் எடுத்தது வந்து இந்த ஒரு லாகூர் செஷன்ல தான். சரிங்களா? ஸோ லாகூர் செஷன்ல டிசைட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஏன் இது ரொம்ப சிக்னிஃபிகண்டான செஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜான்வரி 26 நம்ம இப்ப வரைக்கும் ரிபப்ளிக் டேயா செலிப்ரேட் பண்றோம். நவம்பர் 26லேயே நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் உருவாயிடுச்சு. சரிங்களா? ஸோ இட் இஸ் அடாப்டட்னு சொல்லலாம், அடாப்டட் ஆன் 26. சரிங்களா? ஸோ அன் இம்போஸ்ட் ஆன் கம்ப்ளீட்டா நம்ம ரிபப்ளிக்கன் டேன்னு கொண்டாடப்பட்டது வந்து ஜான்வரி 26 தான். எதுக்காக நவம்பர்ல இருந்து ஜான்வரி வரை வெயிட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்வராஜ் டேய நம்ம ரிமெம்பர் பண்ணணும். ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரன்ஸ் பர்பஸ் நவம்பர் 26லயே கம்ப்ளீட் ஆன ஒர்க்குக்கு வி வெயிட்டட் டில் ஜான்வரி 26. சரிங்களா? ஸோ அதனால ரொம்ப ஒரு முக்கியமான செஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த லாகூர் செஷன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஸ்வராஜ் டே கொண்டாடுறாங்க. அந்த ஸ்வராஜ் டேனால இப்ப வரைக்கும் நம்ம ரிபப்ளிக் டே கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஹூ வாஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் த 1929 காங்கிரஸ் சப் கமிட்டி ஆன் அன்டச்சபிலிட்டி? சரிங்களா? ஸோ அன்டச்சபிலிட்டிக்குன்னு ஒரு சப் கமிட்டி இருக்குது. இந்த 1929 காங்கிரஸ் அந்த லாகூர் செஷன் அதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருடம் சொல்லலாம். அதுல அன்டச்சபிலிட்டிக்கு ஒரு சப் கமிட்டி இருக்கு, அதோட லீடரா இருந்தவர் யாரு, பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. சந்திரபோஸ், ஜவஹர்லால் நேரு, பண்டித் மதன் மோகன் மாளவியா, என்ஜி சந்தவாக்கர். லெட் அஸ் சீ தி ஆன்சர். அண்ட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் மதன் மோகன் மாளவியா. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான நேம். ஸோ எஸ்பெஷலி அந்த காஸ்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் படிக்கும் பொழுது இந்த நேம் ரொம்ப முக்கியமா நீங்க படிப்பீங்க. மதன் மோகன் மாளவியா பொறுத்தளவு, ஹி வாஸ் அ மெம்பர் ஆஃப் ஐஎன்சி. ஐஎன்சியில இருந்துகிட்டே இந்த சப்ரஸ் பண்ணப்பட்ட கம்யூனிட்டி மக்களுக்காண்டி பெரிய அளவுல போராடி இருப்பார். சரிங்களா? ஸோ மதன் மோகன் மாளவியா வாஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் த 1929 காங்கிரஸ் சப் கமிட்டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் விச் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அ பாலிசி அபவுட் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் எனன்சியேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கும் வந்து ஈக்குவலா, சரிங்களா? ஸோ ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்லாம் அவங்கள இருந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து நாமினேஷன்ஸ் வந்து நடக்கும். சரிங்களா? ஆல்ரெடி எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வருடங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பை த 1919 ஆக்ட் இந்தியன்ஸ் ஆர் அலவுட். சரிங்களா? ஸோ எலெக்ஷன் நினைக்கிறதுக்கு இந்தியன்ஸ்ல அலோவ் பண்றாங்க. அதே மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லப்படுறது மன்னர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைதராபாத், காஷ்மீர் இந்த மாதிரி இடங்கள்லாம் மன்னர்கள் கீழே இருந்துச்சுன்னு நம்ம படிப்போம். இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அந்த ஒரு இடங்களுக்குன்னு தனியா ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இன் விச் காங்கிரஸ் செஷன் தட் வாஸ் டன் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நாக்பூர், திரிபுரா, ஹரிபுரா அண்ட் கராச்சி செஷன். ஓகே, யூ கேன் கமெண்ட் த ஆன்சர். லெட் அஸ் சி த ஆன்சர் நவ். அண்ட் நாக்பூர் செஷன் 1920 இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுல தான் வந்து இந்த மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கும் தனியா ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணப்படுது, எஸ்பெஷலி இன் 1920. சரிங்களா? ஸோ அந்த ஆக்ட் சொன்னோம் இல்லைங்களா, 1919ல நடக்குது. 1920ல
பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு காங்கிரஸ்ல தனியா ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன்ஸ் அந்த லீடர்ஸ் பிரசிடென்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, யாரெல்லாம் பிரசிடென்ட்டாக இருந்தாங்க, எந்த வருடம் உருவானது, அது சம்பந்தமான கேள்விகள் அடிக்கடி வந்திருக்கு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்னைக்கான ரிவிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இன் விச் பிளேஸ் வாஸ் அ ஆல் இந்தியா காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஃபார்மலி இனாக்ரேட்டட் ஆன் அக்டோபர் 20, 1934? சரிங்களா? ஸோ ஆல் இந்தியா காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி உருவாகுது. 1934ல உருவான இந்த பார்ட்டி எந்த இடத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ விச் பிளேஸ் இட் வாஸ் ஸ்டார்டட்? பாட்னா, கல்கட்டா, பாம்பே அண்ட் அலகாபாத்? ஓகே, லெட் அஸ் சீ தி ஆன்சர். ஸோ எக்ஸாக்ட்லி இன் பாம்பே. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பேல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஆர் எல்ஸ் பெங்கால். சரிங்களா? ஸோ இந்த பாம்பே, பெங்கால் இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான இடங்கள். ஸோ எஸ்பெஷலி இதை கேல்கட்டான்னு சொல்லலாம். கேல்கட்டா வந்து முக்கியமான ஒரு பிளேஸ் பிரிட்டிஷர்ஸ்க்கு கீழே, அண்ட் ஆஸ் வெல் அஸ் மெட்ராஸ். சரிங்களா? ஸோ மெட்ராஸ்ன்னு படிக்கும் பொழுது டெக்கான் அசோசியேஷன், இந்த மாதிரி டெக்கான்ற நேம்லேயும் நிறைய அசோசியேஷன் வந்து உருவாயிருக்கும். எல்லாமே அந்த மெட்ராஸ் ஆர் சதர்ன் ப்ராவின்சஸ் சொல்லப்பட்ட சவுத் இண்டியன் ஆர்கனைசேஷன்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே எய்தர் பாம்பே, பெங்கால் ஆர் மெட்ராஸ், இந்த மூன்று பிளேசஸ்ல தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அதுலேயும் முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் பாம்பே செஷன் அண்ட் பாம்பே ஓரியன்டா தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எஸ்பெஷலி ஆல் இந்தியா காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி, அதே மாதிரி ட்ரேட் யூனியன்ஸ், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பாம்பேல இருந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான். ஓகேங்களா? லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1942 பை த லெஃப்டஸ்ட் உமன் லீடர்ஸ் இன் பெங்கால்? ஸோ விமன் லீடர்ஸ் ஆல, லெஃப்டஸ்ட் விமன் லீடர்ஸ் ஆல 1942ல உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்பெஷலி தே மென்ஷன்ட் த பிளேஸ் ஆஸ் பெங்கால். சரிங்களா? ஸோ பெங்கால்ல உருவாக்கப்பட்ட இந்த ஒரு ஆர்கனைசேஷன் எது அப்படின்றது கேள்வி. மகிளா சுதர்ணா சமிதி, மகிளா சமாஜ்வாடி சமிதி, மகிளா சுரக்ஷணா சமிதி, மகிளா ஆத்ம ரக்ஷன் சமிதி? ஸோ எல்லாமே விமன் ஆர்கனைசேஷன் தான். மகிளான் வந்துட்டாலே விமன் ஆர்கனைசேஷன் தான், அது என்டையர்லி விமன் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஸோ இதுல எது பெங்கால்ல தொடங்கியது அப்படின்றது கேள்வி. லெட் அஸ் சீ த ஆன்சர். ஸோ மகிளா ஆத்ம ரக்ஷன் சமிதி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இது முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெப்டிஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. லெப்டிஸ்ட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீமிசம் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ மாடரேட், இந்த ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஓரியன்டெட் பீப்புளையும், மாடரேட்ஸ்ன்னு சொல்லப்பட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கன்செஷன் நம்ம வாங்கிக்கலாம், நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லப்பட்ட மக்களையும் நம்ம வந்து ரைட் சைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த லெப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்ப்பாளர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களோட கொள்கையை எடுத்து எதிர்ப்பாளர்கள். ஸோ இந்த மாதிரி லெப்டிஸ்ட் விமனால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இந்த மகிளா ஆத்ம ரக்ஷன் சமிதி அப்படின்றது லலித் லத்திகா கோஷ் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களால தொடங்கப்படுது. முழுக்க முழுக்க செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார் விமன். சரிங்களா? ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் எஸ்பெஷலி ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார் விமனுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த சமிதி. ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷனை தொடங்குறாங்க. அண்ட் ஷீ இஸ் அ விமன் ஹூ லேர்ன் ஃப்ரம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. சரிங்களா? ஸோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போய் படிச்சுட்டு வந்தவங்க ரிட்டர்ன் ஆயிட்டு ஷி ஹேட் ஸ்டார்டட் திஸ் ஆர்கனைசேஷன் டு ப்ரொவைட் செல்ஃப் டிஃபென்ஸ். சரிங்களா? ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும் விமென்க்குன்றதுக்காண்டியே தொடங்கப்பட்டது. ஸோ அதனால இதை லெஃப்டிஸ்ட் விமன் ஆர்கனைசேஷன் சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸோ இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் விமன் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஆத்ம ரக்ஷங்கிறது வெறும் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு மட்டும் கிடையாது, விமனோட பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனும் கூட. சரிங்களா? ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன்.
ஜிடி புல்லா ஆஸ் அ லெஜிஸ்லேட்டர் இன் 1926 to 1927 ஃபவுத் எலெக்ஷன் ஆன் த டிக்கெட் ஆஃப் விச் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 1926 and 1927 எலெக்ஷன் சரிங்களா, ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடந்தது. அதுல ஜிடி பில்லா வந்து ஒரு பார்ட்டி மூலமா வந்து நாமினேட் ஆகி வின் பண்ணுவார் சரிங்களா, ஹி ஒன் தட் சீட்னு சொல்லலாம். ஸோ ஒரு பார்ட்டியில வந்து அவர் நாமினேட் ஆகும்பொழுது அது எந்த பார்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்பெஷலி ஹி வாஸ் இவர் கண்டெஸ்ட் பண்ண பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பெங்கால் சரிங்களா, ஸோ பெங்கால் பகுதியில வந்துட்டு இவர் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ எந்த பார்ட்டியாக இருக்கும்ன்றது கேள்வி. நேஷனலிஸ்ட் பார்ட்டி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஸ்வராஜ் பார்ட்டி, லிபரல் பார்ட்டி. ஸோ ஆன்சர் பார்க்கலாங்களா, நேஷனலிஸ்ட் பார்ட்டி சரிங்களா. ஸோ ஜிடி பில்லா பொறுத்தளவு ரொம்ப ஒரு முக்கியமான நேம்னு சொல்லலாம், எக்கனாமிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நீங்க 8th சாப்டர்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க சரிங்களா. ஸோ 8th சாப்டர் பொறுத்தளவு எக்கனாமிக்கல் அண்ட் சோசியல் ஹிஸ்டரி, கல்ச்சுரல் ஹிஸ்டரி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில. அண்ட் 9th யூனிட் இஸ் என்டையர்லி ஃபார் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அண்ட் ஆஃப்டர் ஃப்ரீடம் சரிங்களா. ஸோ இந்தியாவோட டெவலப்மெண்ட் பத்தி படிக்கணும் ஆஃப்டர் ஃப்ரீடம் அப்படிங்கும் பொழுது. ஸோ இதுல ஜிடி பிர்லா வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான நேம் எக்கனாமிக்கல் ஹிஸ்டரியில. இந்த ஜிடி பிர்லா என்ன பண்றாரு அப்படின்னா, பெங்கால் பகுதியில நேஷனலிஸ்ட் பார்ட்டியில இருந்து நாமினேட் பண்ணி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவாரு. அண்ட் ஹி ஆல்சோ ஒன் சரிங்களா, ஸோ அதுல வின் பண்ணவும் செஞ்சிருப்பாரு. ஸோ ஹி வாஸ் ஃப்ரம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. அடுத்த கேள்வி, ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் அ இந்தியன் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ரொம்ப ஒரு ஈஸியான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் சரிங்களா, ஸோ முதல் இந்திய பெண்மணி யார் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்ட் ஆயிருந்தவங்கன்னு சொல்லிட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் கேட்கல, ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் வேறத்தவங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் வேறத்தவங்க. ஸோ எஸ் லெட் அஸ் சீ த ஆப்ஷன்ஸ். அருணா ஆசப் அலி, சுச்சேதா கிருப்லானி அண்ட் சரோஜினி நாயுடு, லதிகா கோஷ். ஸோ லெட் அஸ் சீ த ஆன்சர் சரிங்களா. ஸோ தட் இஸ் சரோஜினி நாயுடு, ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டுட்டாங்க இல்லைங்களா. ஸோ இந்தியன் விமன் பிரசிடென்ட் பொழுது சரோஜினி நாயுடு இஸ் ஒன்லி பர்சன் ஹூ ஹெல்ட் த பிரசிடென்ட் போஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிரசிடென்ட் போஸ்ட் வந்து சரோஜினி நாயுடு கொடுக்கப்படுது. ஆனா ஃபர்ஸ்ட் விமன் கேட்டாங்கன்னா இட் இஸ் டிஃபரெண்ட் சரிங்களா. ஸோ தட் இஸ் அன்னி பெசன்ட் சரிங்களா. அன்னி பெசன்ட் அம்மையார் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இஸ் அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு பி த பிரசிடென்ட் பிகாஸ் அன்னி பெசன்ட் ஷீ இஸ் நாட் இந்தியன் சரிங்களா. ஸோ அவங்க இந்தியன் கிடையாது, அவங்க ஃபாரின் லேடி. பட் சரோஜினி நாயுடு ஆஸ் இந்தியன் விமன் ஷீ ஹெல்ட் த போஸ்ட். லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இன் 1936 விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிரியேட்டட் அன் ஆன்டி இம்பீரியலிஸ்ட் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் வித்தின் த காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ்குள்ளேயே ஆன்டி இம்பீரியலிஸ்ட் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்னு சொல்லப்பட்ட ஒரு குழுமத்தை ஏற்படுத்தியவர் யார்? ஆர்பி டத் அண்ட் பென் பிராட்லி, சுபாஷ் சந்திரபோஸ், சிக்ஸ்த் காமிண்டர்ன் காங்கிரஸ், பிலிப் ஸ்பிராட். லெட் அஸ் சீ த ஆன்சர். ஆபி தத் அண்ட் பென் பிராட்லி சரிங்களா. ஸோ ஆன்டி இம்பீரியலிஸ்ட் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்னு சொல்லப்பட்ட, இம்பீரியலிசத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது காங்கிரஸ்குள்ளேயே. ஸோ காங்கிரஸை பொறுத்தளவு அதை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லுவோம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் சரிங்களா. ஸோ இந்த ஏஓ ஹியூம் அப்படின்றவர் தான்
காங்கிரஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் ஹீ இஸ் நாட் அ இந்தியன், ஹீ இஸ் அ பிரிட்டிஷர். சரிங்களா, இவர் ஒரு பிரிட்டிஷ் அபிஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் உருவாக்கின ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். மெயின் பர்பஸ் இஸ் இந்தியர்களை ஒருங்கிணைச்சு அவங்களோட கோரிக்கைகளை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்றது தான். சரிங்களா, ஸோ இது இட் இஸ் நாட் ஃபார் ஃபைட்டிங் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். அது உருவான பொழுது சுதந்திரத்துக்காக போராடணும்னு அதை உருவாக்கல. சரிங்களா, ஸோ பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதை உருவாக்கல. இந்தியர்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷர்ஸ்ட தே வில் பி கிவிங் பெட்டிஷன்ஸ். சரிங்களா, ஸோ பெட்டிஷன் கொடுத்து நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றது அவங்களோட முக்கியமான கொள்கைகளா இருந்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவான காலகட்டத்துல. ஆனா காலப்போக்கில் பிரிட்டிஷர்ஸ் எந்த விதமான சலுகைகளும் இந்தியர்களுக்கு கொடுக்காததுனால அவங்களோட கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூட் ஆகி தென் ஃபைனலி ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்ன கொள்கை வலுப்பெறுது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இம்பீரியலிசம் சொல்லப்பட்ட அந்த கலோனியல் ஆட்சி இருக்கு இல்லைங்களா, அதை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ஆன்டி இம்பீரியலிஸ்ட் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட். சரிங்களா, ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆன்டி இம்பீரியலிஸ்ட் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் இட் இஸ் கிரியேட்டட் பை ஆபி தட் அண்ட் பென் பிராட்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் இயர் விமன் பார்ட்டிசிபேட்டட் இன் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? ஸோ பெண்கள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல பங்கெடுத்து கொண்ட வருடம் எது? முதல் முறையாக அவங்க எந்த வருடத்துல இருந்து பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1885, 89, 98, 1926. ஓகே, லெட் அஸ் சீ த ஆன்சர். 1889. சரிங்களா, ஸோ 1885 காங்கிரஸ் உருவான வருடம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆஃப்டர் தட் 1889ல இருந்து பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்க, ப்ரொசீடிங்ஸ்ல பெண்களும் பங்கெடுத்துக்கிறாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், விமன் இன் ஃப்ரீடம் மூமெண்ட் அப்படின்ற டாபிக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். விமன் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இடங்கள்ல கேள்வியாளராக வந்திருக்கு. சரிங்களா, ஸோ விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹூ எஸ்டாப்ளிஷ் த யுனைடெட் இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன்? சரிங்களா, ஸோ இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் உருவாகுது விச் ஹேவ் போத் ஹிந்து அண்ட் முஸ்லீம் மெம்பர்ஸ். சரிங்களா, ஸோ ஹூ எஸ்டாப்ளிஷ் திஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் அப்துல் ரஹீம், தாதாபாய் நவ்ரோஜி, சார் சையத் அகமட், சார் வில்லியம் வெடர்பன். ஓகே, லெட் அஸ் சீ த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி, சார் சையத் அஹ்மத். சரிங்களா, ஸோ யுனைடெட் இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் சொல்லிட்டு இந்துக்களையும் முஸ்லீம்களையும் இணைப்பதற்காக நிறைய வந்து நிறைய இடங்கள்ல முயற்சிகள் நடக்கும். அதுல ரொம்ப ஏர்லியரா நடந்தது 1888ல் இந்த யுனைடெட் இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் மூலமா ஏற்படுத்துறாரு சார் சையத் அஹ்மத். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஹிந்து முஸ்லீம் யுனைட்டிக்கு நம்ம சொல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா லக்னோ பேக்ட். சரிங்களா, ஸோ இந்த லக்னோ பேக்ட்னு சொல்லப்பட்ட 1916ல் சைன் பண்ணப்பட்ட இந்த ஒரு பேக்டை வந்து ஹிந்து அண்ட் முஸ்லீமோட யுனைட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரிங்களா, ஸோ முஸ்லீம் லீக்னு சொல்லிட்டு தனியா ஒரு பார்ட்டி உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ முஸ்லீம் லீக் உருவானதுக்கு அப்புறம் முழுவதுமாக முஸ்லீம்ஸ் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இல்லாம தனியா போராடிட்டு இருப்பாங்க டு யுனைட் தெம் வித் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சரிங்களா, ஸோ முஸ்லீம் லீகையும் ஐஎன்சியையும் இணைப்பதற்காக அவங்களோட செயல்பாடுகளை இணைக்கணும் அப்படின்றதுக்காண்டி சைன் பண்ணதுதான் இந்த லக்னோ பேக்ட். சரிங்களா, ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். 1916ல் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 1818 திஸ் பேக்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிந்து முஸ்லீம் யுனைட்டி. சரிங்களா, ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஹூ அமங் த ஃபாலோயிங் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிரிங்கிங்
த முஸ்லிம் லீக் அண்ட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டுகெதர் இன் 1916. சரிங்களா, ஸோ நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 1916ல வந்து ரொம்ப முக்கியமா ஒரு பாக்ட், அதாவது அந்த லக்னோ பாக்ட் அப்படின்றது சைன் பண்றாங்க. ஸோ வெரி சிமிலர் கொஸ்டின், நம்ம முன்னாடி பார்த்ததோட ரொம்ப சிமிலர் கொஸ்டின் தான். முஸ்லிம் ஹிந்து யுனைட்டிய போர்ட்ரே பண்றதுக்காக 1916ல சைன் பண்ணப்பட்ட இந்த பாக்டுக்கு முக்கியமாக தலைமை வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி. லோகமானிய திலக், அன்னி பெசன்ட், தியோடோர் பா, வக்கருல் முல்க். ஓகே, ஸோ லெட் அஸ் சீ த ஆன்சர். லோகமானிய திலக், சரிங்களா. ஸோ பாலகங்காதர திலக் சொல்றோம் இல்லைங்களா, லோகமானிய பாலகங்காதர திலக் அப்படின்னு சொல்லுவாங்க, கங்காதர் திலக் என. திலக் தான் ஐஎன்சியோட லீடரா இருப்பார், ஹீ ஹெட்டட் தட் செஷன் சொல்லலாம், சரிங்களா. ஸோ லக்னோல இந்த பாக்ட் சைன் பண்ணும் பொழுது ஒரு தலைவராக இருந்தவர் லோகமானிய திலக் தான். அண்ட் உங்களுக்கு முஸ்லீம் லீக்ல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜின்னா இருப்பாரு, முகமது அலி ஜின்னா இருப்பார், சரிங்களா. ஸோ இவர்கள் இருவரும் தான் முழுவதுமாக இந்த முஸ்லீம் அண்ட் ஹிந்துஸோட எஃபர்ட்ஸை யுனைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபர்ட்டா அந்த லக்னோ பாக்டை வந்து சைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் அக்ரி பண்றாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட என்னென்ன எந்த ஒரு ரெபிலியன் சாரி எந்த ஒரு மூமெண்ட் நடந்தாலும் இவங்களோட கோஆப்ரேஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி கொடுக்கப்படுது. ஆனா மறுபடியும் ஐஎன்சில காங்கிரஸ்ல பிராமன் டாமினேஷன் அண்ட் ஹிந்து பீப்புளோட டாமினேஷன் இருந்ததன் காரணமாக ஜின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து விலக ஆரம்பிக்கிறார், சரிங்களா. ஸோ இதனால திலக்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹீ ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட், சரிங்களா. ஸோ ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸை இணைக்கிறதுக்காக அவர் பெரிய அளவுல வந்து முயற்சி எடுத்ததுனால அவர் ஒரு தூதுவர் மாதிரி இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க லோகமானிய திலக்க. ஓகே, ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளெட்ஜ்ட் லாயல்டி டு த பிரிட்டிஷ் அண்ட் ஜாயின் ஹேண்ட்ஸ் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் மாண்டேகு செம்ஸ்போர்ட் ஆக்ட், சரிங்களா. ஸோ மாண்டேகு செம்ஸ்போர்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க, அதோட ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு யார் எந்த ஒரு பார்ட்டி ஆர் அசோசியேஷன் அவங்களோட லாயல்ட்டியை வந்து பிளெட்ஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் மர்ஜ் வித் த காங்கிரஸ் இன் த லேட் 1930s அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இட் இஸ் அ க்ளூ, உங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரி அது. ஸோ இட் மர்ஜ் வித் த காங்கிரஸ் இன் த லேட் 1930s அண்ட் இன் த ப்ராசஸ் ப்ராடன்ட் த பேஸ் ஆஃப் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் த சத்திய சோதக் சமாஜ், ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிட கழகம், நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கரெக்ட் ஆன்சர் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் மாண்டேகு செம்ஸ்போர்ட் ஆக்ட், சரிங்களா. ஸோ அதுதான் கீ வேர்ட். ஸோ தட் இஸ் நான் பிராமின் அசோசியேஷன், சரிங்களா. ஸோ திராவிட கழகமும் நான் பிராமின் அசோசியேஷன் தானே அப்படின்றத வந்து நீங்க சொல்லக்கூடாது, ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் திராவிட கழகமா பிற்காலத்தில் உருவாகும், சரிங்களா. ஸோ இதுல இருந்து உருவானதான் திராவிட கழகம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே காங்கிரஸோட இணைக்கப்படல, சரிங்களா. ஸோ சத்திய சோதக் சமாஜ் உங்களுக்கு சோசியல் ரிஃபார்ம் அந்ததுக்காண்டி உருவாக்கப்பட்டது, அதுவும் இணைக்கப்படவில்லை. நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு அசோசியேஷன் தான் காங்கிரஸோட இணைக்கப்பட்டது. ஸோ அவங்க கொடுத்த அந்த ஒரு சின்ன க்ளூ வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், த கரெக்ட் ஆன்சர் இஸ் நான் பிராமின் அசோசியேஷன், சரிங்களா. ஓகே, லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்டிஸ் வாஸ் செட் அப் பை முசாஃபர் அஹ்மத் இன் கொலாபரேஷன் வித் காசி நஸ்ருல் இஸ்லாம் இன் 1925? ஸோ எந்த ஒரு பார்ட்டி முசாஃபர் அஹ்மத் அண்ட் காசி நஸ்ருல் இஸ்லாமால் தொடங்கப்பட்டதுன்றது கேள்வி. லேபர் ஸ்வராஜ் பார்ட்டி, ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ் பார்ட்டி, த ஸ்வராஜ் பார்ட்டி, ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ்? ஓகே, லெட் அஸ் சீ த ஆன்சர்.
லேபர் ஸ்வராஜ் பார்ட்டி, சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபார் த லேபரர்ஸ், லேபர் ஸ்வராஜ் பார்ட்டின்னு சொல்லப்பட்ட ஒரு தனி பார்ட்டியை தொடங்கினவங்க தான் முசாஃபர் அஹமட்டும் காசி நஸ்ருல் இஸ்லாமும், சரிங்களா? ஓகே, லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஆஃப்டர் கெய்னிங் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த பிரிட்டிஷ் ரூல், ஹூ ரிமைண்டர் ஜவஹர்லால் நேரு ஃப்ரீடம் கம்ஸ் டு இந்தியா நாட் டு தி காங்கிரஸ், urging the formulation of a cabinet that included the ablest men regardless of party affiliation, சரிங்களா? ஸோ இது லீடர்ஸ் வைஸ் வந்து நம்ம சொல்லலாம், பிரிட்டிஷ் ரூல் அதாவது இம்மிடியட்டா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு கேபினெட் ஃபார்மேஷனுக்கு ஜவஹர்லால் நேருக்கு ரிமைண்ட் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. ராஜகோபாலாச்சாரி, ராஜேந்திர பிரசாத், மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல். ஸோ த ஆன்சர் இஸ் மகாத்மா காந்தி, சரிங்களா? ஸோ ஃப்ரீடம் வந்து இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது காங்கிரஸ்க்கு மட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் இம்மிடியேட்டாக ஒரு கேபினெட் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணவர் மகாத்மா காந்தி தான், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ அகெயின் காங்கிரஸ் செஷன் சம்மந்தப்பட்டது. அட் விச் செஷன் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் த ப்ரொசஷன் வாஸ் ஜாயிண்ட்லி லெட் பை த காங்கிரஸ் பிரசிடென்ட் மோதிலால் நேரு அந்த முஸ்லீம் லீக் பிரசிடென்ட் ஹக்கீம் அஜ்மல் கான், சரிங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடத்தப்பட்ட ஒரு ப்ரொசஷன் நடந்திருக்கு. அது எந்த செஷன்ல நடந்ததுன்னு கேட்குறாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் லக்னோ செஷன், அம்ரித்சர் செஷன், கல்கட்டா, அகமதாபாத். காங்கிரஸ் செஷன் பொறுத்தளவு எந்த செஷன் பத்தி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். எல்லா செஷனோட லீடர்ஸும் சரி, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இயர்ஸ் வைஸ் நீங்க டைம் லைன் போட்டு படிச்சு ஆகணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், சரிங்களா? ஸோ டெஃபினட்டா கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த காங்கிரஸ் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. அண்ட் லெட் அஸ் கம் டு தி ஆன்சர். அம்ரித்சர் செஷன் 1919ல வந்து நடந்தது, சரிங்களா? ஸோ ஒரு ப்ரொசஷனை மோதிலால் நேருவும் அதே மாதிரி முஸ்லீம் லீக் பிரசிடென்ட் ஹக்கீம் அஜ்மல் கானும் இணைந்து நடத்தப்பட்ட அந்த ப்ரொசஷன் வந்து 1919 அம்ரித்சர் செஷன்ல நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் அ இட் இஸ் அ நான் காங்கிரஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏது காங்கிரஸ் மூமெண்ட் கிடையாது அப்படின்றதா இதுல கேட்கப்பட்டது. எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், ஆல் இண்டியா டிப்ரஸ்ட் கிளாஸ், மிஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா, கிசான் சபாஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் காங்கிரஸ் மாதிரி தெரியும், பட் இட் இஸ் நாட். ஸோ ஒரு வகையில இதுல இருக்கிற மூன்று விஷயங்கள் காங்கிரஸோட சம்பந்தப்பட்ட மூன்று. ஓகே, லெட் அஸ் சீ தி ஆன்சர், ஓகேங்களா? ஸோ ஆல் இண்டியா டிப்ரஸ்ட் கிளாஸ், மிஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா. ஸோ எஸ்பெஷலி காங்கிரஸை பொறுத்தளவு இந்த சோசியல் டிஸ்பாரிட்டி, சரிங்களா? ஸோ இந்த சோசியல் டிஸ்பாரிட்டி ஆகட்டும், எக்கனாமிக்கல் காசஸ் ஆகட்டும், தே டிடன்ட் அக்செப்ட். ஸோ அதுக்காக தனியாக தான் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஃபைட் பண்ணாங்க. ஸோ சோசியல் டிஸ்பாரிட்டிஸும் எக்கனாமிக்கல் ப்ரையாரிட்டிஸும் காங்கிரஸில் கிடையாது, சரிங்களா? ஸோ எக்கனாமிக்கல் ப்ரையாரிட்டிஸும் கிடையாது. ஸோ ஆல் இண்டியா டிப்ரஸ் கிளாஸ், மிஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா, விச் இஸ் நாட் அ காங்கிரஸ் மூமெண்ட், சரிங்களா? ஸோ இந்தியன்ஸை யுனைட் பண்ணி இண்டிபெண்டன்ஸ்க்கு போராடுறதான் காங்கிரஸோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ நவ் அசர்ஷன் ரீசன் க்வெஸ்சன். ஸோ அசர்ஷன் ரீசன் பொறுத்தளவு உங்களுக்கு இதே மாதிரி 5 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இதுல எது சரியானது எது தவறானது அப்படின்னு கேட்கலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்துட்டு அசர்ஷன் ரீசன் ரெண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது சரியானது தவறானதுன்னு கேட்கலாம். குரோனாலஜிக்கல் ஆர்டர் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இல்லைங்களா? ஸோ அந்த சம்பந்தப்பட்ட பெரிய கேள்விகள் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரம் அமங் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் விச் ஒன் ஆர் கரெக்ட், சரியானது மட்டும் எதுன்றது கேள்வி.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆஸ் அ மூமெண்ட் இட் இன்கார்பரேட்டட் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ், ஐடியாலஜிஸ் அண்ட் சோஷியல் குரூப்ஸ். சரிங்களா, சோஷியல் குரூப்ஸ் கிளாஸஸ் சோ லாங் ஆஸ் தே வேர் கமிட்டட் டு டெமோக்ராட்டிக் அண்ட் செக்யுலர் நேஷனலிசம். சரிங்களா, ஸோ தே இன்கார்பரேட்டட் எல்லாமே. ஸோ பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஐடியாலஜி ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், எல்லாரையும் இணைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் தே ஆர் அ டெமோக்ராட்டிக் அண்ட் செக்யுலர் நேஷனலிசம், தே ஃபாலோட் டெமோக்ராட்டிக் அண்ட் செக்யுலர் நேஷனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த ஏர்லி நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் டிட் நாட் ஆர்கனைஸ் மாஸ் மூமெண்ட்ஸ் பட் டிட் கேரி அவுட் அண்ட் ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் த அப்ரஸர்ஸ். சரிங்களா, ஸோ பெரிய மூமெண்ட் எதுவும் பண்ணல, ஆனா அவங்க பெரிய ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிள் வந்து அப்ரஸர் பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட், த இயர்லி நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் ஃபவுட் அகெயின்ஸ்ட் எவ்ரி இன்ஃப்ரிச்மெண்ட் ஆஃப் த ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ் அண்ட் ஸ்பீச். ஸோ இயர்லி காலகட்டத்தில் ஐஎன்சியில ப்ரெஸ்ஸோட ஃப்ரீடத்துக்கு ரொம்ப வந்து ஃபைட் பண்ணாங்கன்றது தான் இது. தே ஸ்ட்ரகிள் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் த ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபவுட் அகெயின்ஸ்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். சரிங்களா, ஸோ இதுல எது சரியானதுன்றது கேள்வி. டேக் யுவர் டைம். அந்த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சரியானதாக தான் இருக்கும் உங்களுக்கு, இல்லைங்களா? ஸோ ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் பொழுது அவங்க எல்லாரையும் இன்கார்பரேட் பண்ணாங்க. ஐஎன்சியை பொறுத்தளவு யாரையும் ஐசோலேட் பண்ணவோ இக்னோர் பண்ணவோ கிடையாது, தவிர்க்கவோ கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சரிங்களா, ஸோ அதே மாதிரி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா, நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் வந்து மாஸ் மூமெண்ட் நடத்தலை. எஸ் அஃப்கோர்ஸ், 1885 இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா மாஸ் மூமெண்ட் சொல்லப்பட்ட எந்த ஒரு மூமெண்ட்டும் நம்ம அவ்வளவா பார்த்துருக்க மாட்டோம். சரிங்களா, ஸோ லேட்டர் டைம் இந்த 1919 ஜாலியன் வாலாபாக் அப்புறம் தான் பெரிய அளவுல மாஸ் மூமெண்ட் நடந்துச்சு, அண்ட் ஆல்சோ அரைவல் ஆஃப் காந்தி. சரிங்களா, ஸோ காந்தியோட அரைவலுக்கு அப்புறம் பெரிய அளவுல வந்து மாஸ் மூமெண்ட்ஸ் நடந்துச்சுன்னு சொல்லலாம். சத்தியாகிரகம் ஆகட்டும், நிறைய சத்தியாகிரகங்கள் நடந்தது, நான் கோஆபரேஷன் மூமெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் இதெல்லாம். ஸோ எஸ் இட் இஸ் ஆல்சோ ட்ரூ. சரிங்களா, ஸோ பிஏ பொறுத்தளவும் இது சரியான விடைதான். அண்ட் சி, த இயர்லி நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் ஃபவுட் அகேன்ஸ்ட் எவ்ரி இன்ஃப்ரிஜ்மெண்ட் ஆஃப் த ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். இதுதான் முதல்ல மிகச்சரியானதுன்னு சொல்லலாம். 1878ல வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணப்படும். சரிங்களா, ஸோ இந்த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்டை லிட்டன்ற லார்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ஆக்ட் மூலமா எந்த ஒரு ப்ரெஸ்ஸாவது பிரிட்டிஷர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ரெஸ்ஸை கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, ஸோ அதை சீல் வச்சு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஒன். ப்ரெஸ்ஸுக்கான ஃப்ரீடமே அதில் வந்து நீக்கப்பட்டது. ஸோ அதனால ப்ரெஸ்ஸுக்கான ஃப்ரீடமை மீட்டெடுக்கிறது தான் இவங்களோட முதல் முயற்சியாக இருந்தது. ஏன்னா ப்ரெஸ், அந்த ப்ரெஸ் ஒரு விஷயம்தான் வந்து இந்திய மக்களுக்கு அவங்களோட போராட்டங்களையும் அவங்களோட ஐடியாலஜியையும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு வெப்பனாக இருந்தது. ஸோ எழுத்துக்களால் மட்டும்தான் இந்த நேஷனலிசம் அப்படின்றது ப்ரொமோட் பண்ணப்பட்டதுங்கிறது ஒரு உண்மை. சரிங்களா, ஸோ அதனால சி ஆல்சோ இஸ் அ கரெக்ட் ஒன். அண்ட் தே ஸ்ட்ரகிள் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் த ஜுடிஷியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். சரிங்களா, ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஒன். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஜுடிஷியல் எக்ஸிக்யூட்டிவ் எதுக்காக அப்படின்னா, வைஸ்ராய் கையிலேயே ஜுடிஷியல் பவரும் இருந்ததுன்னா வாட் எவர் ஹி திங்க் ஹீ கேன் டூ அவர் அப்போஸ் பண்ண முடியாது. ஸோ அவர் என்ன செய்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா ஃபைனல் ஜட்மெண்ட் அவராக தான் இருப்பார். சரிங்களா, ஸோ அவர் தான் வந்து ஃபைனல் ஜட்மெண்ட் கொடுக்குறவராக இருந்தால் எந்த அளவுக்கு வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்யூஸ் பண்ணப்படும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜுடிஷியல் பவரை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணுங்க, செப்பரேட் ஜுடிஷியல், செப்பரேட் கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிளும் அவங்களோட ஸ்ட்ரகிளாக இருந்தது. சரிங்களா, ஸோ அண்ட் ஆப்ஷன் ஏ ஆல் ஆர் கரெக்ட் தான். சரிங்களா, ஸோ அடுத்த ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் க்வெஸ்சன். ஸோ இதில் ஈவெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆர்கனைசேஷன் மாதிரிலாம் கொடுக்காம ஜஸ்ட் ஈவெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 5 ஈவெண்ட் கொடுத்துட்டு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் சீ த ஈவெண்ட்ஸ்.
அன்னி பெசன்ட் லே த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் இன் பெனாரஸ், த ஷிஃப்டிங் ஆஃப் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த தியாசபிக்கல் சொசைட்டி டு இந்தியா அட் அடையார், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் குருகுல் பட்சலா அட் ஹர்த்வார், ராமகிருஷ்ணா மிஷன் ஃபவுண்டட் பை சுவாமி விவேகானந்தா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் அட் லாகூர். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ என்டையர்லி ரிலேட்டட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் சீ த ஆன்சர். ஸோ இதுல முதல் விஷயம் எதுவா நடந்திருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணா போதும். ராமகிருஷ்ணா மிஷன் எப்ப நடந்தது அப்படின்றது தெரிஞ்சாலே போதும், யூ கேன் ஐடென்டிஃபை த தியாசபிக்கல் சொசைட்டி இருக்கு இல்லைங்களா. ஸோ அது மாற்றப்பட்ட காலம் முதல்ல வருது, பி ஆப்ஷன். த ரீசன் இஸ் 1882லேயே தியாசபிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்டர்ஸ் அடையாருக்கு ஷிஃப்ட் ஆகுது சரிங்களா. ஸோ தியாசபிக்கல் சொசைட்டி சென்னையில அடையாருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் அட் லாகூர் சரிங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆனதுன்னு சொல்லலாம், பட் தியாசபிக்கல் சொசைட்டி நம்ம ஈஸியான இன்ஃபர்மேஷன் தான், எப்பயுமே படிக்கிறப்பயே நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் தான் தியாசபிக்கல் சொசைட்டி அண்ட் ராமகிருஷ்ணா மிஷன் 1897 சரிங்களா. ஸோ இதுவும் வந்து யூஸ்வலாக நம்ம படிக்கும்பொழுது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக படிக்கிறது தான். மற்றபடி இது எல்லாமே கொஞ்சம் இன்டெப்தான இன்ஃபர்மேஷன், ரொம்ப மைனூட்டா நம்ம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, லெட் அஸ் கம் டு திஸ். ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் ஹெட் குவார்டர்ஸ் 1882ல நடக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் லாகூர்ல வந்து 1886ல ஃபவுண்ட் பண்றாங்க. தென் 1897ல ராமகிருஷ்ணா மிஷன் ஃபவுண்ட் ஆகுது. 1898ல தான் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் ஃபவுண்டேஷன் நடந்தது சரிங்களா. ஸோ 1898க்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் குருகுல் பச்சலா ஹரித்வார், மறுபடியும் குருகுலத்தை வந்து குருகுலம் பேட்டர்ல ஒரு எஜுகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஹரித்வார்ல 1902ல சரிங்களா. ஸோ இதுதான் கரெக்டான ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஒன் அக்கார்டிங் டு த இயர்ஸ், ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஒன். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன், உங்களுக்கு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அஞ்சு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எது சரியானது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஜின்னா ஆக்டட் ஆஸ் தாதாபாய் செக்ரட்டரி அட் கல்கத்தா காங்கிரஸ் ஆஃப் 1906 சரிங்களா. ஸோ தாதாபாய்க்கு செக்ரட்டரியா இருந்தாரு அப்படின்றது. எலெக்ஷன்ஸ் வே ஹெல்ட் இன் பிரிட்டிஷ் இந்தியா இன் நவம்பர் 1923 ஃபார் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில எலெக்ஷன்ஸ் 1923ல வந்து நடக்குது அப்படிங்கிறாங்க. ஜின்னா ஃபோக்கஸ்ட் ஆன் ரிவைவிங் த முஸ்லீம் லீக் அட் இட்ஸ் லாகூர் செஷன் இன் 1923. அதே மாதிரி 1923க்கு பிறகு ஜின்னா வாண்டட் டு கண்டினியூ கோஆப்ரேஷன் வித் காங்கிரஸ் ஆன் த சேம் டேர்ம்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். ஸோ லக்னோ பேக்ட் நம்ம பார்த்தோம், ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணது தான் லக்னோ பேக்ட். அந்த மாதிரி ஹிந்துக்களோட இணைந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து கோஆப்ரேஷனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈ த ஹிந்து மகாசபா மெம்பர்ஸ் லைக் மதன் மோகன் மாளவியா, பி எஸ் முன்ஜே அண்ட் லஜ்பத் ராய் ரிஜெக்டட் எனி ரீகன்சிலேஷன் வித் த முஸ்லீம் லீக் சரிங்களா. ஸோ முஸ்லீம் லீக்கோட இணைந்து போராடுவதை வந்து இவர்கள் எல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ விச் ஒன் வில் பி த கரெக்ட் ஒன்? ஸோ இதுல எது தவறானது அப்படின்றத பார்த்தீங்கனாலே சரியான உடைய ஐடென்டிஃபை ஆயிரும். ஓகே, ஸோ லெட் அஸ் சீ த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி சரிங்களா. ஸோ தட் இஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே டி ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும்தான் தவறானது, மற்றபடி ஏ ஸ்டேட்மெண்ட் ஜின்னா ஆக்டட் அஸ் தாதாபாய் செக்ரட்டரி இஸ் அ ரைட் ஒன் சரிங்களா. கல்கட்டா காங்கிரஸை பொறுத்தளவு ஹி டிட் ஆக்டட் அஸ் செக்ரட்டரி. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் ஹெல்ட் இன் 1923 ஃபார் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் சரியான ஒன்று.
ஸோ ஜின்னா முஸ்லீம் லீக்கை ரிவைவ் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணவர், பெரிய அளவில் கான்ட்ரிபியூஷன் பண்ணவரும் கூட, சரிங்களா? ஸோ அதுவும் சரியான ஒன்று. ஆனால் 1923க்கு அப்புறம் தனியாக முஸ்லீம் லீக் வந்து போராட ஆரம்பிச்சது, ஐஎன்சியோட கோஆப்ரேட்டிவாக வந்து அவங்க போராடவில்லை, அவங்க தனியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க, சரிங்களா? ஸோ அந்த யுனைட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் போனது தான் உண்மை. ஸோ டி ஆப்ஷன் இஸ் அ ராங் ஒன். ஆனா சி இ ஆப்ஷன் பொறுத்தளவு, உங்களுக்கு இ ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவு அது முழுவதுமாக சரி, சரிங்களா? ஸோ ஹிந்து மகாசபா வந்து முஸ்லீம் லீக்கோட ஜாயின் பண்றதுல ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ எக்ஸ்க்ளூடிங் டி ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஒன், சரிங்களா? ஸோ ஏ பி சி அண்ட் இ ஆர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்ச் அ ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் க்ரோனாலஜிக்கலி ஃப்ரம் தயர் டேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும்தான், சரிங்களா? ஸோ ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன், இது எல்லாமே உங்களுக்கு ஆர்கனைசேஷன்ஸ், அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வைஸ் தான் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து கேட்டிருக்காங்க. So let us see the answer. So option D would be the correct one. And the years are, சரிங்களா? So இதோட years எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு D option பொறுத்தளவு A, சரிங்களா? So first organization, All India Trade Union Congress வந்து உங்களுக்கு 1920லயே ஸ்டார்ட் ஆகுது, AITUC சொல்லப்பட்டது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் அது, சரிங்களா? ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அது ரிலேட்டடாக க்வெஷ்சன்ஸ் வரும். 1920ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 1928ல ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஒரு அசோசியேஷன், ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அசோசியேஷன் கூட சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸால தொடங்கப்பட்ட ஒரு அசோசியேஷன் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன், சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ஒரு லேபர் பார்ட்டி தொடங்குறாரு 1936ல. தென் ஃபைனலி 1947ல பட்டேல், சரிங்களா? ஸோ வல்லபாய் பட்டேலால தொடங்கப்பட்டது தான் இந்த இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் சொல்லப்பட்டது, சரிங்களா? ஸோ இந்தியன் நேஷனல் சொல்லும் பொழுதே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு, இண்டிபெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இந்தியன் நேஷனல், நேஷனல்ன்ற வேர்ட்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணப்பட்டது, சரிங்களா? ஸோ இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸா உருவாக்கப்பட்டது 1947ல சர்தார் வல்லபாய் பட்டேலால உருவாக்கப்பட்டது. ஸோ அக்கார்டிங் டு த years, the correct option is ADCB, சரிங்களா? So D option தான் சரியானது. So அதே மாதிரி and the final question, so chronologically arrange the following top level political negotiations that took place to conciliate the Muslim League position, சரிங்களா? So Muslim League, so Indian National Congress ஓட, அவங்கள வந்து Indian National Congress ஓட கோஆப்ரேட் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட எஃபர்ட்ஸ்ல க்ரோனாலஜிக்கல் ஆர்டரை வந்து இதை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு பேக்ட், சரிங்களா? ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மீட்டிங், ஒரு பேக்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் க்ரோனாலஜிக்கலா ஆர்டர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன் சொல்லலாம். ஒரே வருடத்துல நடந்த இரண்டு பேக்ட் எல்லாம் வந்து இதுல கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ லெட் அஸ் சீ த க்வெஸ்சன். ஸோ பூலபாய், தேசாய், லியாக்கட் அலி பேக்ட், சிம்லா கான்ஃபரன்ஸ், காந்தி ஜின்னா டாக்ஸ், ராஜாஜி அதாவது ராஜகோபாலாச்சாரி ஃபார்முலா. ஸோ இதை க்ரோனாலஜிக்கலா ஆர்டர் பண்ணணும். ஓகே, ஸோ லெட் அஸ் சீ த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஒன். த ரீசன் இஸ், ஸோ இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா மந்த்ஸ் வைஸ் வந்து இதை செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஒரே வருடத்துல சைன் பண்ணப்பட்டது, ப்ரப்போஸ் பண்ணப்பட்டதுதான் அந்த ராஜாஜி ஃபார்முலாவும் காந்திஜினா டாக்ஸும், சரிங்களா? ஸோ ராஜாஜியை பொறுத்தளவு அவர் தான் முதன் முதல்ல வந்து முஸ்லீம் லீக், சரிங்களா? ஸோ முஸ்லீம் லீக்கோட பொசிஷனை வந்து ப்ரப்போஸ் பண்ணவரா இருப்பாரு. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல எந்த அளவுக்கு இந்த பொசிஷன் இருக்க போகுது,
எந்த அளவுக்கு முஸ்லீம் லீக்கோட நம்ம கோஆப்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுத்தவர் வந்து ராஜாஜி தான். ஸோ அவரோட ஃபார்ம்லா வந்து 1944ல வெரி ஏர்லியர் சரிங்களா, ஸோ ரொம்ப ஏர்லியராகவே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. அதே வருடத்துல செப்டம்பர் மாதத்துல நடந்தது தான் காந்தி ஜின்னா டாக்ஸ் சரிங்களா. ஸோ அந்த காந்தி ஜின்னா டாக்ஸ் பொறுத்தளவு காந்தியும் ஜின்னாவும் நாடுகளை பிரிப்பதை பத்தி நிறைய வந்து கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். ஸோ கான்ட்ரவர்சியும் நடக்கும், கான்வர்சேஷன் மட்டும் கிடையாது நிறைய கான்ட்ரவர்சிஸும் நடந்து கொண்டே இருந்த காலகட்டம். ஸோ ஜின்னா வந்து ரொம்ப ஃபர்மா டிமாண்ட் பண்ணியிருப்பாரு, எங்களுக்கு முஸ்லிம்ஸ் வாழ்ற பகுதி தனி நாடாக வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டதான் இந்த காந்தி ஜின்னா டாக்ஸ் சரிங்களா. ஸோ செப்டம்பர் மாதம் 1944ல நடக்குது. அண்ட் தென் ஜனவரி மாதம் 1945ல பூலபாய் தேசாய் லியாக்கத் அலி பேக்ட் வந்து சைன் பண்ணப்படுது சரிங்களா. ஸோ இதுவும் வந்து ஐஎன்சிக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையே சைன் பண்ணப்பட்ட ஒரு பேக்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பேக்டை 1945 ஜான்வரிலேயே வந்து சைன் பண்ணுறாங்க. தென் சிம்லா கான்ஃபரன்ஸ் சரிங்களா. ஸோ சிம்லா கான்ஃபரன்ஸ் பொறுத்தளவு இந்த கான்ஃபரன்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷன்ஸ் சரிங்களா, ஸோ எல்லா பார்ட்டிஸ்க்குமான ஒரு யூனிட்டி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஜூன் மந்த் நடந்திருக்கு, ஆனால் சேம் இயர் 1945ல தான் நடந்தது, ஆனால் ஜூன் மந்த் நடந்திருக்கு சரிங்களா. ஸோ மந்த் வைஸ் பார்க்கும் பொழுது அந்த கரெக்ட் ஆப்ஷன் வில் பி ஆப்ஷன் டி சரிங்களா. ஸோ டிசி அண்ட் ஏபி ஆக வரும். ஸோ எஸ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அரேஞ்ச் அ ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் சரிங்களா. ஸோ இது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் கொஸ்டின் இஸ் ஆடட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், ஏன்னா இதுல சரியான விடை கொடுக்கப்படலை சரிங்களா. ஸோ நெட் கொஸ்டின் பேப்பர் தான், ஏர்லியோ கொஸ்டின் பேப்பர் தான், ட்ராப் கொஸ்டின் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் அது சரிங்களா. ஸோ சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இல்லாட்டினா ரொம்ப ரிலேட்டிவான ஆன்சர் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி போட்டா போதும். இஃப் இட் இஸ் அ ட்ராப் கொஸ்டின் தட் மார்க் வில் பி கிராண்டட் டு யூ சரிங்களா. ஸோ அந்த மார்க் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும், அட்டன் பண்ணாம விட்டுறாதீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அண்ட் செலக்ட் த கரெக்ட் கோட்ஸ் கிவன் பிலோன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து டெக்கான் அசோசியேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1884ல திலக் சரிங்களா, பால கங்காதர திலக்கால தொடங்கப்பட்டது. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866ல தாதாபாய் நவ்ரோஜியால தொடங்கப்பட்டது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஏஓஹியும் 1885. இந்தியா லீக்ன்னு சொல்லப்பட்டது, ரெண்டு இந்தியா லீக் இருக்கு சரிங்களா. ஸோ 1875லேயே சிசிர் குமார் கோஷால தொடங்கப்பட்ட ஒன்று, அதுக்கப்புறம் 1928ல கிருஷ்ணன் மேனனால தொடங்கப்பட்ட ஒன்று. ஸோ இதை நான் இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், என்டையர்லி நீங்கள் ஆப்ஷன் பேஸ்டு தான் போகணும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பி தான் வரணும் சரிங்களா. ஸோ பி அப்புறம் என்ன வரணும், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் தான் ஃபர்ஸ்ட் பட்டது. ஸோ அதுதான் முதல்ல வரணும் உங்களுக்கு டெக்கான் அசோசியேஷன் சரிங்களா. ஸோ டெக்கான் அசோசியேஷன் வர இதில் சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1875 எடுத்துட்டோம்னா டி தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கான ஆப்ஷனே இல்லை. ஸோ நம்ம இந்தியா லீக் வந்து 1928 எடுத்துக்கலாம். 1928 எடுத்தோம்னா டி தான் இருக்கிறதுலையே கடைசியாக வரணும். ஆனால் ஏ ஆப்ஷன்லேயும் சரி பி ஆப்ஷன்லேயும் சரி உங்களுக்கு டி மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ த கரெக்ட் ஆர்டர் உட் பி பிஏசிடி இப்படி தான் வரணும், டிசின்னு கொடுத்துருக்காங்க. ஈவந்தோ உங்களுக்கு தவறாக இருந்தாலும் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு மைனஸ் மார்க் இல்லாட்டினாலும் எந்த ஒரு கொஸ்டினையும் விட்டுட்டு வராதிங்க, எல்லா கொஸ்டினையும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வாங்க சரிங்களா. ஆப்ஷன் பேஸ்டா ஆல்மோஸ்ட் சிமிலர் ஆன்சர் எது இருக்கோ அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஸோ யூ வில் கெட் த மார்க். ஸோ அகெயின், ஸோ ப்ரொஃபஸர் அகாடமில இருந்து இந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸ் அண்ட் ரிவிஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட நோட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஸோ நம்மளோட கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாலோயிங் கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபர்தராக எந்த டீடைல் தேவைப்பட்டாலும் யூ கேன் காண்டாக்ட் அ நம்பர் சரிங்களா. ஸோ நம்பர்ஸ் ஆர் கிவன் இன் த ஸ்லைட். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீடைலும் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன், நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, நிறைய ரிவிஷன் வச்சுக்கோங்க, இது ரிவிஷனுக்கான காலகட்டம். ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ட்ரை யுவர் பெஸ்ட், யூ வில் கெட் வாட் யூ வாண்ட் சரிங்களா. ஸோ நன்றி, வணக்கம்.